பெண்களுக்கு ஏற்படும் நோய்கள் பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சாப்பிட முடியாது, சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, எங்கேயாவது படுத்துக்கலாமோன்னு இருக்கும். இதை மருத்துவன்ட்ட காட்டணும், மருத்துவரை சொல்லி அதுக்கு பரிகாரம் செய்து கொள்ளணும். அதுக்குள்ள மருந்து இருக்கு, அந்த மருந்தை வாங்கி அந்த நோயை தீர்த்துக்கும். சொல்வதுக்கு என்ன இருக்கு, உன்னோட நோயை மருத்துவன் சொல்லலைன்னு சொன்னால் அது ஆள் கொடி நோய், அது குதிரைப்போக்கோட கொடிய நோய். குதிரைப்போக்கும் கொடிய நோய் தான் மலச்சிக்கல், உதிரப்போக்கு. ஆக உதிரப்போக்காக எதுவும் கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு. வெள்ளைப்படுதல் கொடிய நோய், வெள்ளை முட்டைன்னா வெட்ட வெட்ட முத்தனை கட்டேன்ட்டுருவான். அணு அணுவாக ஒன்று சித்திரவதை செஞ்ச நோய். அப்போ தன் இருக்க நோயை மருத்துவமனை சொல்லி தீர்த்து கொள்ள வேணுங்கிற அறிவு கல்வி உள்ள பெண்களுக்கு வரும். சொல்ல வேண்டும், மருத்துவமட்ட போய் என்ன மறைக்கிற, உன் வீட்டுக்கு நோய் சொல்லுன்ற சொல்லணுமில்லவா, அது சொல்ல மாட்டான். அப்படியே ரகசியமாக வச்சு வெக்கப்படுக்கிட்டே இருப்பான். அதுக்கு கிராமத்து பெண்கள் இருக்கான், சில டவுன் இருக்கான். அப்போ கிராமத்து பெண்கள் வெள்ளைப்படுத்து என்ன செய்யறான், வெறி யாரும் மருத்துவனை சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு ஒரே மருந்து கில்வம், வில்வம், சிவன் கோயில் இருக்கும் வில்வம், அதை நல்ல நல்ல மென்று போல சாப்பிட்டா போதும். வில்வம் அது சிவ திசை, அது வந்து சிவமொழிகள்னு சொல்கிறது. கில்வம்னு கில்வன்னு ஒரு செடி இந்த வேலியில் வைப்பான், கில்வத்தலைன்னு, அதை பறித்து சாப்பிட்டாலும் சரியாகும். வில்வம் மிக சிறந்த மருந்து வெள்ளை வெட்டு வெள்ளைக்கு, அது பச்சாவை சாப்பிட்டு தண்ணி குடித்தா போதும். அப்போ அந்த நோய் வரும்போது பெண்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் கிராமத்து பெண்கள் வெளியே சொல்ல மாட்டார், வெக்கப்பட்டு என்ன செய்வான், குடும்ப தலைவனுக்கு அந்த உடம்புல வந்து ஒன்றுமே இருக்காது, குடும்பம் அங்கே ஒன்றும் எல்லாருமே இருக்க முடியாது, எல்லாமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கும் உடம்பு. என்ன செய்துட்டால் உடனே என்ன செய்வான், கிராமத்தில் இவருக்கு பேய் பிடிச்சிக்குன்னு சொல்லிவிடுவான். உடனே அவனுக்கு தெரியாது, கனவட்டி சொல்ல மாட்டாவ, பேய் இருக்கு முனி பிடிச்சிருக்குன்னா. உடனே பூசாரிட்ட போவான், இதுக்கு ரெண்டு கடை வெட்டினா, ஒரு கடை வெட்டி பூஜை செஞ்சால் சரியாக போகுமா, அப்போ அதில் ரெண்டு மூணு நேரம் செலவாக்கும். அப்படி கோழி அறுப்பான், பல மந்திரவாதிட்ட போவான், முனி பிடிச்சிருக்குமா, அந்த பொண்ணுக்கு பிணி பிடிச்சிருக்கு, பிணி என்ன நோய், முனி பிடிச்சிருன்னு சொல்லி அவன் 2000 3000 4000 செலவு வைப்பான். கடைசி முன்னு அந்த பெண் வெளியே சொல்லாமலே நோயை பட்டு இறந்து போவான். கல்வி இருந்தா சரி, சரி கல்வி இல்லையா, தேவையில்லை. ஓம் அகத்தீஷா என்னமா, ஓம் அகத்தீஷான்னு சொல்கிறான். அந்த பெண்ணுக்கு உணர்த்தப்படும், இப்படி என்கிட்ட இப்போ கேஸ் வந்திருக்கு, முன்னே முனி இருக்கு முனி இருக்குன்னு சொன்னாங்க. கேட்டால் செலவாச்சுன்னா ஒரு 10000 செலவாச்சுங்க, என்ன முனி போகலண்ணா. அப்புறம் அந்த பொண்ணை கேட்டேன், கண்ணில் வந்து கீழே வந்து ஒரு கோடு விடுவோம் வட்டம், ஏமா உனக்கு வெள்ளப்படுத்தானே, ஆமான், இது நோயுமா அதுக்கு, இது பிணி முனி உண்டக்கு இல்லை. அப்புறம் அப்போ என்ன உயணம் போய் மருத்துவனை கேளு, அது உள்ள மருந்து வாங்கி சாப்பிட்டுக்குண்ணே, இல்லை சொன்னால் கடைசி வரலாம் அறியாமே இல்லை, ஏயா இந்த கொணக்கேடு இந்த மாதிரி ஒரு அறியாமல். ஞானிகள் நாம சொன்னால் உடனே மருத்துவர்கிட்ட போய் மருத்துவ உண்மையை சொல்லி மருந்து திம்பா. இதனால் என்ன ஆச்சு, இப்போ கடைசி அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக போச்சு, 10-20 நாள் செலவச்சு. இன்னொரு கேஸ் வந்து எனக்கு கை காலம் உதவிக்கிட்டே இருக்கும், அதுக்கு வந்து உதரவாதம்னு சொல்கிறது, அப்படியே உதவிக்கிட்டே இருக்கும். 8-9 நாளாக அந்த பொண்ணு தூங்கவே இல்லை, 15-16 வயசு பொண்ணு. பல மந்திரவாதி பல வகையான எல்லாம் செய்து பார்த்தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.